எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு 2020 உலக சினிமாவையே உருக்குலைத்த கொரோனா தமிழ் சினிமாவையும் விட்டு வைக்கல. கொரோனா பாதிப்பிலிருந்து மற்ற துறைகள் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்தாலும் சினிமா துறை இன்னும் கொஞ்சம் மந்த நிலையில தான் இருக்கு. கடந்த மாசம் 50% இருக்கைகளோட தியேட்டர்ஸ் திறக்க அரசு அனுமதி கொடுத்தாலும் மக்கள் தியேட்டருக்கு போய் படம் பார்க்க ஆர்வம் காட்டல. காரணம், ஒரு பக்கம் கொரோனா பயம் இருந்தாலும் தற்போது வரைக்கும் பெரிய பட்ஜெட் படங்கள் எதுவும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாதது ஒரு பெரிய பின்னடைவாவே இருக்குங்க. தியேட்டர்ல விசில் அடிச்சு ஆரவாரம் பண்ணி செலிப்ரேட் பண்ணி எவ்வளோ நாளாச்சு அப்படிங்கிற ஏக்கத்தோட காத்திருந்த நம்ம ஃபேன்ஸ்க்கு 2021 பொங்கல் அன்னைக்கு செம்ம விருந்து காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜயோட மாஸ்டர், சிம்போட ஈஸ்வரன் ஆகிய படங்கள் பொங்கலுக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஜெயம் ரவி நடிப்புல உருவாகி இருக்கிற பூமி திரைப்படம் ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த மூணு படங்களை தவிர்த்து இந்த வருஷம் எதிர்பார்ப்பையும் ஆவலையும் ஏற்படுத்துற இன்னும் சில படங்கள் இருக்குங்க. அது என்னன்னு இப்போ லைன் வாரியா பாக்கலாம். முதல்ல நம்ம சூப்பர் ஸ்டாரோட அண்ணாத்த படம். கொரோனா பிரச்சனை மட்டும் இல்லனா இந்த படத்தை போன வருஷம் ஆயுத பூஜைக்கே ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ பொங்கலுக்கு தள்ளி போட்டாங்க. இருந்தாலும் ஷூட்டிங்கை திட்டமிட்டபடி முடிக்க முடியாத காரணத்தினால இந்த படம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகி இந்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம உலக நாயகனோட இந்தியன் 2. சங்கர் டைரக்ட் பண்ற இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆகுது, இன்னும் ஷூட்டிங் முடியல. கடந்த வருஷம் ஷூட்டிங் தளத்துல நேர்ந்த விபத்துல 3 பலியானதுனால நிறுத்தப்பட்ட ஷூட்டிங் 11 ஆகியும் இன்னும் ஆரம்பிக்கல. விரைவில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது தலையோட வலிமை. ஹெச் வினோத் இயக்குற இந்த படம் கடந்த 2018 இறுதியில ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எந்தவித அப்டேட்டும் வெளியிடாம படக்குழுவில் ரொம்பவே அப்படின்னு இருக்காங்க. படப்பிடிப்பு இன்னும் 1-2 முடிஞ்சிடும் அப்படிங்கறதுனால நம்ம தலையோட பிறந்த நாளான May 1 அன்னைக்கு இந்த படத்தை வெளியிட அதிக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நம்பலாங்க. யாஷோட KGF 2018 செம்ம பிளாக் பஸ்டரா ஹிட் கொடுத்தது. அண்ட் இந்த படத்தோட செகண்ட் பார்ட் ரொம்ப பிரம்மாண்டமா உருவாக்கிட்டு இருக்கு. பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் இருக்காருல, அவர் தான் இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு பின்னணி வேலைகள்லாம் செம்ம ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. சோ இந்த படமும் 1-2 ரிலீஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது விக்ரமோட கோப்ரா, துருவ நட்சத்திரம் ஆகிய படமும் உருவாகி இருக்கு. இதுல கோப்ரா படத்தை அஜய் ஞானமுத்துவும் துருவ நட்சத்திரம் படத்தை நம்ம கௌதம் மேனனும் டைரக்ட் பண்ணிருக்காங்க. தனுஷ்க்கு கர்ணன், ஜகமே தந்திரம், அந்தராங்கி ரே ஆகிய படங்கள் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ்க்கு ரெடியா இருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு லாபம், கடைசி விவசாயி, இடம் பொருள் ஏவல், மாமனிதன், கத்து வாக்குல 2 காதல், கொரோனா குமார், முகில் அப்படின்னு மாசத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ற அளவுக்கு கைவசம் மக்கள் செல்வன் வச்சிருக்காரு. கார்த்தி நடிச்சிருக்கிற சுல்தான் திரைப்படமும் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. பாக்யராஜ் கண்ணன் டைரக்ட் பண்ணிருக்கிற இந்த படத்துல கார்த்திக் ஜோடியா, ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க.